இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் என்னென்னா சுண்டல் கறிங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தேங்காய் எதுவுமே நம்ம அரைச்சி ஊற்ற வேண்டாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இதை நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். நைட்டு ஊற வச்சு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துருக்கிறேன். நல்லா கொழைய வேகிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்காங்க. இந்த மாதிரி மக்கி இருந்ததுன்னா கொஞ்சம் அப்படியே லைட்டாக அமுக்கி நல்லா இது பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி சுண்டலை வந்து மத்த வச்சு 1/5 உடச்சி விட்டுக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன். இந்த டிஷ்க்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் கடுகு, சீரகம், கொஞ்சம் பெரிய வெங்காயம், கருவேப்பிலை ஒன்றா போட்டுடலாம். பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் போடுறேன். இது கூட கொஞ்சம் சோம்பு சேர்த்து அரைச்சிட்டாங்க, நல்லாயிருக்கு டேஸ்ட்டாக. அடுத்து பார்த்தீங்கன்னா கறி மசாலா தூள் வந்து இந்த ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் நான் போடுறேன். மல்லி ஸ்பூன் 1/2 ஸ்பூன் போடுறேங்க. கரம் மசாலா தூள் வந்து 1/4 ஸ்பூன் போடுறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இந்த பொடி போடுறப்போ அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்காங்க. லேசாக எண்ணெயில் வதக்குனதுக்கப்புறம் நம்ம உடச்சி வச்ச சுண்டலை இது கூட சேர்த்திடலாம். இந்த தண்ணி எதுனா சுண்டல் வேக வச்ச தண்ணி, அது கொஞ்சம் நான் வடிச்சிருந்தேன், அது நான் வேஸ்ட் பண்ணல. அது வேஸ்ட் பண்ணாமல் இந்த இது கூட சேர்த்துக்கலாம், சுண்டல் கறி கூட சேர்த்துக்கலாம். தேவையானாலும் தண்ணி சேர்த்துக்காங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஊற்றுற தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அது வந்து டிஷ் ரெடியாகிற வரைக்கும் இந்தளவுக்கு பற்றி வச்சா தான் போதுங்க. இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ண பெரிய வெங்காயத்தையும் பொடிசாக கட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி வந்து சிறுசாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட பச்சையாக நான் சேர்த்துறேன். என்னடா பச்சையாக சேர்த்துறேன்னு நினைக்காதீங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் நேரம் வந்து என்ன பண்ணணுன்னா மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. நம்ம கடையிலலாம் பார்த்தோம்னா இந்த கேரளாலாம் போனோம்னா கடலை கறி சாப்பிட்றோம்ல, அதே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் டிஷ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ ஒரு 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா அடுப்பு லைட்டாக சிம்மில் வச்சுக்காங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ மூடி போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் மேலே போகுதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா சுண்டல் கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா வாசமாக இருக்குது. அவ்வளோதாங்க, இந்த சுண்டல் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தலை தூவிடலாம். இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். எனக்கு பிடிச்ச டிஷ்ஷும் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன்.